ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. நம்ம இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய காலேஜுக்கு நான் டிசி வாங்க போகிறேன். நான் யூஸ்வலாக பஸ்ஸில் தான் போவேன். அன்றைக்கி நான் ட்ரெயின் புக் பண்ணேன் பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாங்க. நான் 5:55 விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டேன். 6:00 தான் ட்ரெயின். ஃபஸ்ட் விருதாச்சலம் டு சேலம், தென் சேலம் டு கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூரில் தான் படிக்கிறேன். சாரி, படித்து முடிச்சுட்டேன். லாஸ்ட் டைம் காலேஜ் போகிறேன். இன்றைக்கி கூப்பிடுவாங்களான்னு தெரியல, பார்ப்போம். இந்த ட்ரெயின் தான் நான் போக போகிறேன். கரெக்டாக 6:00 எடுத்து 9:00 சேலம் ரீச் ஆகிடுச்சு. போன உடனே என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிகாஸ் மார்னிங் எதுவும் சாப்பிடலை. சமோசா வாங்கி உள்ளே தள்ளிட்டு அப்படியே நேச்சர் ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். எனக்கு நேச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு நேச்சர் லவர். எனக்கு ட்ரெயினில் போகிறத விட ட்ரெயின் பார்க்க ரொம்ப 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 பிடிக்கும். ஷார்ப்பாக 9:00 சேலம் ரீச் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சேலம் டு கோயம்புத்தூர் போகணும். அந்த ட்ரெயின் 10:00 தான். என் ஃப்ரெண்ட் சேலம் தான், வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் நான் வந்த ட்ரெயின். நான் இறங்கின பிளாட்ஃபார்மில் யாருமே இல்லை, விருச்சோடு இருந்துச்சு. இது ஓவர்வியூ சேலம் ஜங்ஷன். அதுக்கப்புறம் எந்த பிளாட்ஃபார்ம்னே தெரியல, சும்மா போய் ஒரு பிளாட்ஃபார்மில் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் 9:45 வந்துட்டாங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ட்ரெயினுக்காக. அதுக்கப்புறம் 10:00 கரெக்டாக ட்ரெயின் வந்துருச்சு. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ட்ரெயின் ஏறிட்டோம். கரெக்டாக என்னோடய வேலையை அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு தானே முக்கியம். அப்படியே ஜாலியாக கதை பேசிட்டு ஃபோட்டோ ரீல்ஸ் எடுத்துகிட்டு ஃபுல் ஃபன்னாக இருந்துச்சு. ஷார்ப்பாக 1:15 கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னே தெரில. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் வீடியோ கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. தென் இதுதான் கோயம்புத்தூர் ஜங்ஷன். ஜங்ஷனுக்கு வெளியவே எங்கள் காலேஜுக்கு போகிற பஸ் வரும். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். எப்படியோ ஒரு வழியாக பஸ் ஏறி காலேஜுக்கு 2:30 ரீச் ஆகிட்டோம். இதுதான் எங்கள் காலேஜ். இந்த காலேஜ் உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதான் என்னோடய காலேஜ். அண்ட் தென் இதுதான் என்ட்ரன்ஸ் கேட். ஏதாச்சும் ஆர்டர் பண்ணால் இந்த கேட்டில் தான் வந்து தருவாங்க. அதெல்லாம் இன்சைட் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு. நான் அவுட்சைட் ஹாஸ்டல், அதுவும் காலேஜோட ஹாஸ்டல் தான். எனக்கு அவுட்சைட் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணால் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு ஏடிஎம் இருக்கும், காலேஜ்குள்ளேயும் ஒரு ஏடிஎம் இருக்குது. ரைட் சைடில் ஒரு ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள் இருக்கும், டெய்லி பூஜை பண்ணுவாங்க. நாங்கள் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போவோம், மெயினாக எக்ஸாம் டைமில் போயிடுவோம். அண்ட் தென் இதுதான் மெயின் கேட். இங்கே தான் ஐடி கார்டெலாம் செக் பண்ணுவாங்க, ஹாஸ்டல்ஸ்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு. பட் நிறைய பேர் டே ஸ்காலர்ஸ் ஐடி கார்டு டேக் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் லாக் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு. பட் ஃபோன் தூக்குனாலே எல்லோரும் என்னையே பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு. இந்த வேலையும் போகலாம், ஆர் பேத்வேலையும் எங்கள் கிளாஸ்க்கு போகலாம். இதான் பார்க்கிங் ஏரியா. உள்ள போய் டிசி வாங்குறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு என் ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி கேட்டுருந்தோம். எங்கள் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சொல்லவே வேண்டாங்க, நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுவும் மழைலாம் வந்துச்சுன்னா அவ்வளோ தாங்க, எல்லோரும் ஸ்டேட்டஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நான் அந்த வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் வீடியோஸ் எடுக்கிறேன், கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மனஞ்சி மனஞ்சி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க மார்னிங்கே வந்து டிசி வாங்கிட்டே வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட பேசிவிட்டு தென் நாங்கள் டிசி வாங்க கிளம்பிட்டோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளேஸ்லாம் இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னா கவர் பண்ணுறேன். இந்த ஒரு வ்ளாகில் என்னால் கவர் பண்ண முடியாது. மம்மி டேடி, இதுதான் எங்கள் லைப்ரரி, பார்த்துக்கோங்க. இதுதான் எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட் ஷாப், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் தந்திரமாக டேக் எடுத்துக்கிட்டு ஐடி கார்டு மட்டும் சப்மிட் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். லைப்ரரிக்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க, ஏதாச்சும் புக்ஸ் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் போடாமல் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இன்ன வரைக்கும் புக்ஸ் எடுத்ததே இல்லை லைப்ரரியில். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோடய நேம் வச்சு எடுத்துருக்காங்க. நல்ல வேலை என்னோடய நேமில் எந்த புக்ஸும் இல்லை, நான் பயந்துகிட்டே இருந்தேன். அப்படி புக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபைன் பே பண்ணும். இதுதான் லைப்ரரி ரிசப்ஷன் ஏரியா.
இது ஃபஸ்ட் ஃப்ளோர், செம குவைட்டாக இருக்கும். நம்ம ஏதாச்சும் சவுண்ட் போட்டோம்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லுவாங்க சவுண்ட் போடக்கூடாதுன்னு. இங்கே ஒரு பெரிய ஃபேன் இருக்கும். இது கிரவுண்ட் ஃப்ளோர். நான் இங்கே வந்து படித்ததே இல்லை, வந்து படுத்து இருப்பேன் இல்லாட்டி ஏதாச்சும் சீரீஸ் பார்த்துட்ருப்பேன். ஃப்ரண்ட்டில் பேக்ஸ் வரைக்கும் ரேக் கொடுத்துருப்பாங்க. இங்கே நிறைய டைம் நான் பேக்ஸ் வச்சுட்டு வெளியே போயிடுவேன், ஜாலியாக இருக்கும். லைப்ரரியில் சைன் வாங்கியாச்சு. தென் லேப் அசிஸ்டன்ஸ் கிட்ட, ஹெச்ஓடி கிட்ட, பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட, வார்டன் மேம் கிட்ட எல்லாம் சைன் வாங்கணும். அப்புறம் 5K அமௌண்ட் வர பே பண்ணணும். ஸோ அதெல்லாம் வாங்கிறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போன டைம் வர லன்ச் பிரேக். ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸும் சாப்பிட போயிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் போனதுனால எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, சைன் போட்டு கடற்கரைன்னு போயிட்டுருந்தோம். இந்த பிளாக் தான் நான் செகண்ட் இயர் படித்தேன். தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் கொரோனா வந்துருச்சு. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் தான் நான் இங்கே இந்த படித்தேன். 2 வருஷம் மட்டும் தான் இங்கே நான் படித்தேன். அண்ட் தென் இங்கே தான் என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் வரும். இங்கே தான் குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் அப்போது. இங்கே தான் எக்ஸாம் டைம்ஸ்லாம் அங்கேயும் உட்காந்து படிச்சுட்ருப்போம். எக்ஸாம் டைம் அன்னைக்கு மட்டும், அன்னைக்கு முன்னாடி நாள் மட்டும் தான் படிப்போம். வேறு எந்த டேஸ்லையும் நான் படித்ததாக சரித்திரமே கிடையாது. இதுதான் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ். இங்கே பாட்டிமா வேலை செய்கிறவங்க எல்லாமே சூப்பர் ஜாலியாக பேசுவாங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். அவங்க கூடலாம் எக்ஸாம் டைம் அப்போ. இதுதான் எங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ். இங்கே செம்ம நீட்டாக இருக்கும். எப்பயுமே மார்னிங் அப்போ ஈவினிங் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆல் டைம். இது ஈஸி பிளாக், நம்ம பிளாக். இங்கே எங்கே வேணால் ஃபோட்டோஸ் எடுக்கலாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்பஸ்னால் அது எங்கள் கேம்பஸ் தான். செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். எல்லோரும் படிக்கிறாங்களோ இல்லையோ, ஃபோட்டோஸ் ரீல்ஸ் மட்டும் பயங்கரமாக இருக்கும். இந்த பிளேஸில் ஒரு கேன்டீன் இருக்கும், அதை இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு கிளாஸ் டைம்லலாம் வெளியவே வர மாட்டோம், ஏன்னா எங்கள் கேங் மட்டும் வெளியே போனால் எங்கள் ஸ்டாஃப்ஸ் உடனே எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் கால் பண்ணிவிடுவாங்க. மற்ற கேங்க்லாம் வெளியே போச்சுன்னா கண்டுக்க மாட்டாங்க, அது கேங் இருக்கும். இங்கெல்லாம் நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம், நிறையா ரீல்ஸ் பண்ணியிருக்கோம், செமையாக இருக்கும். அண்ட் தென் இந்த ஸ்டெப்ஸ் எங்களால் மறக்கவே முடியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் அப்போது இங்கே தான் செமஸ்டர் எக்ஸாம் இல்லாமல் நடுவில் வந்து இன்டர்னல்ஸ் வைப்பாங்களா, அப்போல்லாம் இங்கே தான் உட்காந்து உட்காந்து படிப்போம். நிறைய மெமரிஸ் இருக்குது இங்கே எங்களுக்கு. அண்ட் தென் இப்போது நாங்கள் லேப் அசிஸ்டன்ட் கிட்டே சைன் வாங்கிறதுக்காக அவங்கள தேடிட்டுருக்கோம். இது ஃபர்ஸ்ட் இயருக்கு எங்களுக்கு இங்கே தான் லேப் நடந்துச்சு. செம க்ளீனாக இருக்கும், எப்பயுமே க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க செமையாக. அண்ட் தென் இப்போது நாங்கள் ஹெச்ஓடி கிட்டே சைன் வாங்க வந்திருக்கோம். இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது, செம சாஃப்டாக இருப்பாங்க. தேங்க்யூ மேம். இது எங்கள் லேப். இந்த பில்டிங்க்கும் அந்த பில்டிங்க்கும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி போகாமல் இது மாதிரி ஈஸியாக இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் போய்க்கலாம். ஃபுல்லாக எங்கேயுமே இது மாதிரி கிராஸ் தான் இருக்கும். அது வளர வளர கட் பண்ணிவிட்டு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கும் தனியாக ஆள் வச்சுருக்காங்க, செமையாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் வரும்போது எந்தெந்த பிளாக் எங்கெங்கே இருக்குன்னே தெரியாது. இது மாதிரி அங்கேயுமே போர்டு வச்சுருப்பாங்க, அந்த போர்டு பார்த்து தான் நான் போவேன். இன்னுமே எனக்கு எந்தெந்த பிளாக் எங்கெங்கே இருக்குன்னே தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு நான் கேட்பேன். இங்கே ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது, செம பெருசாக இருக்கும், செம பெரிய கிரவுண்ட். அதுக்கப்புறம் இதுதான் என்னோடய செகண்ட் இயர் கிளாஸ், இதுக்கு அந்தாண்டா இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ்லாம் எங்களால் மறக்கவே முடியாது. இங்கே தான் நாங்கள் செகண்ட் இயர் அப்போது இன்டர்னல்ஸ்க்கு இங்கே தான் படிப்போம். நான் படித்தப்போ கிரவுண்ட் வந்து சும்மா தான் இருந்துச்சு, இப்போ ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. இந்த வே வழியாக தான் நாங்கள் மெஸ்ஸுக்கு போனோம். நாங்கள் அவுட் சைட் ஹாஸ்டலுங்கிறதுனால பாய்ஸ் மெஸ்ஸுக்கு தான் போனோம். பாய்ஸ் ஹாஸ்டல் உள்ளே தான் இருக்கும்.
ரைட் சைட் பார்த்திங்கன்னா நாங்கள் மிஸ்க்கு போவோம். இந்த லெஃப்ட் சைடு வந்து அட்மின் பிளாக் இருக்குது. நாங்கள் இப்போ அட்மின் பிளாக் தான் போயிட்டுருக்கோம். இந்த வேயால் தான் மெஸ்ஸுக்கு போகணும். நாங்கள் அன்றைக்கி மெஸ்ஸுக்கு போகலாம்னு நினச்சோம், ஆனால் டைம் ஆகிடுச்சு, மெஸ்ஸே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி ஃப்ரைடே வேறு, ஸோ வடை பாயாசம் அப்பளம் அப்படின்னு சும்மா செமையாக இருக்கும். அண்ட் தென் இதுதான் அட்மின் பிளாக். நாங்கள் எல்லா ஒர்க் முடிச்சிட்டோம், இப்போது வந்துட்டு அட்மின் பிளாக் போய்ட்டு டிசி வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஃபுல்லாக கிராஸ் தான், இதுதான் அட்மின் பிளாக். இங்கேருந்து பார்த்தா அங்கே மலையில் இருக்கிற வீடுலாம் தெரியும். எங்கள் காலேஜ் மலையில் இருக்கிறதுனால அதெல்லாம் செமையாக இருக்கும். இப்போ நாங்கள் அட்மின் பிளாக்குள்ளே வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாக சைலண்ட்டாக தான் இருக்கும். எங்கள் காலேஜ்க்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் விஐபிஸ்லாம் வந்திருக்காங்க. ஹிப்ஹாப் அப்துல் கலாம் சார்லாம் வந்திருக்காரு. நான் அங்கே போய் தான் பார்த்தேன் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு. அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் நான் படிக்கும்போது சக்தி ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன்லாம் வந்திருந்தாங்க, சிங்கர். நாங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இது ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் காலேஜ். அண்ட் தென் இதுதான் எங்கள் மெக்சிடோஸ். நாங்கள் வந்துட்டு கேன்டீன் சொல்ல மாட்டோம், மெக்சின் சொல்லுவோம். கொஞ்சம் ஸ்டைலிஷாக இங்கே தான் பர்த்டே கேக்ஸ்லாம் வெட்டுவாங்க. இங்கே தான் வெட்டுவாங்க. அண்ட் தென் இங்கே 5 ருபீஸ் ஐஸ்கிரீம் இருக்கும். நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ டெய்லிக்கும் நாங்கள் வந்துட்டு ஐஸ்கிரீம் மட்டும் 5 ருபீஸ் வாங்கி சாப்பிடுவோம். இங்கே டேபிள்ஸ் சேர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, செமையாக இருக்கும் ஃபுட்டு. அண்ட் தென் எல் சாப்பிட்டே ஒர்க் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரே இடத்த காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு தான் சின்ன சின்ன கிளப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் காலேஜ் விட எங்கள் ஹாஸ்டல் இன்னும் பயங்கரமாக இருக்கும், அது செமையாக இருக்கும். நான் வந்துட்டு ஹாஸ்டல்லாம் திங்ஸ் பேக் பண்ணிவிட்டு எப்பயோ வந்துட்டேன், இல்லாட்டி நான் அந்த வ்ளாகும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். இனிமேட்டு ஹாஸ்டல் போவேனான்னு தெரியல. வார்டன் மேம்லாம் ஜாலியாக பேசுவாங்க, அது எங்களுக்கு வந்து வார்டன் மேம்னா அல்டிமேட் தெய்வம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபுட் செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் ஃபுட்டு. இந்த பாத்வே இப்போ ஃப்ரீயாக இருக்குது. மார்னிங் ஈவினிங் டைம் காலேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது ஈவினிங்லாம் செம்ம க்ரௌடாக இருக்கும், பைக்ஸ் கார்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், நாங்கள் எல்லா ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இனி எப்போ போவோம்னு தெரியல. நான் அவுட் சைடு ஹாஸ்டல் சொன்னேன் இல்லையா, அங்கே இருந்துட்டு எங்களுக்கு பஸ் வரும், காலேஜ் பஸ். அது 5 மினிட்ஸ்லேயே அங்கேருந்து வந்துடும். இங்கே தான் வந்து ஸ்டாப் ஆகும். இங்கேருந்து உள்ளே நாங்கள் நடந்து போகணும். இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஃபீஸ் மட்டும்தான் பிரச்சனை, மற்றபடி ஹாஸ்டல் ஃபுட் ஸ்டடீஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். மெயினாக எல்லாருமே பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக தான் இந்த காலேஜ் சூஸ் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக பேசுவாங்க. ஒரு கிளாஸ்க்கு 3 டியூட்டர்ஸ் இருப்பாங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு டியூட்டர் மாறவே இல்லை. அவ்வளோதான், நாங்கள் காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டோம். இன்னொரு பெரிய விஷயம் இந்த கோயம்புத்தூரில் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டிராஃபிக். எங்களுக்கு காலேஜ் ஈவினிங் விடும்போதெல்லாம் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஹாஸ்டல்னு சொன்ன இல்லையா, ஸோ இந்த டிராஃபிக்கால் எங்கள் ஹாஸ்டலில் இருக்கிற வாடகை ஸ்நாக்ஸில் டக்கு டக்குன்னு தீந்துடும். அதனால் ஃபர்ஸ்ட் ஈட்டே போய் உட்காந்துப்போம், சீக்கிரமாக போகணும் ஹாஸ்டலுக்குன்னு சொல்லிவிட்டு அதுலேயே நாங்கள் ஓட்டி போட்டு ஜாலியாக இருக்கும். அது நாங்கள் கிளம்புன டைமில் தான் எங்கள் காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக டிராஃபிக்லேருந்து தப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஜாலியாக ஷாப்பிங் போயிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நைட் 10 o'clock கரெக்டாக பஸ் ஏறிட்டோம். நான் என்னோடய வீட்டுக்கு, என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் கைஸ், பாய்.